கத்தி மனிதன் மாதிரி இருக்கா, கத்தி தான் இன்னைக்கு வாங்க வந்திருக்கோம். Hi guys, welcome to worldfoodtube. I am Sambath and Sivakannan. நாங்க எங்க இருக்கோம் அப்படினா கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். நம்மளோட சமையல் வீடியோல நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கத்தியெல்லாம் எங்க தாங்க வாங்குறீங்க? வித்தியாசமான கத்தியெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்களே, வித்தியாசமா கட் பண்றீங்களே அப்படின்றதா. இன்னைக்கு நாங்க கத்தி எங்க வாங்குறோம், அது எப்படிலாம் வாங்குறோம் அப்படிங்கற வீடியோ தான் இது. முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கனா கோயம்புத்தூர்ல சந்திரன் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கோம். இது வந்து சிட்டிக்குள்ள இருக்கு, சிட்டில இருந்து அவுட்டர்ல இருக்கு. நாங்க அவுட்டர்ல உள்ள கடையில தான் வந்திருக்கோம். உள்ள போய் பார்த்தலாம். கடைகளை வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வகை வகையான கத்தி அடிக்க வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கக்கூடிய கத்தி இது கிடையாது. இதை விட பயங்கரமான கத்தியெலாம் இருக்குது, அதை தான் வாங்க போகிறோம். ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்காம்மா, போயிடலாமா? ஹேண்ட்ஸ் ஆஃப், கை தூக்குங்க. இல்லை நான் குத்திடுவேன். இல்லை தொப்பியில் குத்திடுவேன். எப்படி மேலே ஏறிடுவீங்களா? தூக்கிட்டு போவா? என்ன பண்ணுறது, தொப்பை வச்சுட்டு மேலே இருக்க முடிய மாட்டேங்குது. வழி இல்லை, நமக்கு தேவையான பொருள் மேலே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடுவோம். நிறைய பொருள் இருக்குது இல்லஜி. ஆமாம், இங்கே வந்து கத்தி மட்டும்தான் கிடையாது, ஹோட்டலுக்கு சம்மந்தமான, பேக்கரிக்கு சம்மந்தமான எல்லா விதமான பொருளும் இருக்குது. பக்கத்தில் இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் கோயம்புத்தூர். ஆனால் இந்த கடைக்கு வரவங்க கேரளா கஸ்டமரும் இருக்காங்க, கோயம்புத்தூர் கஸ்டமர் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க. மேலே போயிடுவோம். மேலே வந்தாச்சு. நம்மளோட முக்கியமான டிபார்ட்மெண்ட் இது தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரேக்கு ஃபுல்லாக வந்து கத்தி தான். வித்தியாசமான கத்திகள்லாம் நிறையா நீங்கள் நம்ம வீடியோவில் பார்ப்பீங்க. அது எல்லாமே நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். ஒவ்வொரு கத்தியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். என்ன சைஸ் இந்த கத்தி பார்த்தீங்களா? பெத்த கத்தியாக இருக்குது. ஏன்னா கத்தி எந்த அளவுக்கு வெயிட் இருக்கோ கை வலிக்காது, அதுதான் இதில் முக்கியமான விஷயம். கத்தி வெயிட் இருந்துச்சுன்னா நான் லைட்டாக நம்ம இப்படி தட்டினா போதும், நல்லா ப்ரெஷரோடு உள்ளே இறங்கும். வெளியில் எடுத்தாச்சு. சைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த கத்தி அதிகமாக எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, பூண்டு கட் பண்ணுறதுக்கு. பூண்டு வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கு ரெண்டாவது பாதாம் கட் பண்ண, பிஸ்தா கட் பண்ண, இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டத்தெல்லாம் மேலே கார்னிஷ் பண்ணுவாங்க. பாதாம், பிஸ்தா அதெல்லாம் எல்லாமே இந்த கத்தியில் தான் கட் பண்ணுவாங்க. இதென்ன தெரியுதுங்களா, கத்தி வந்து சாணா பிடிக்கணும். சாணா பிடிக்கலாம் போக தேவையில்லை. இதில் வச்சு ஒரு ரெண்டு இல்லு கத்தி ஃபுல் ஷார்ப்பாயிரும். சம்பதுகான் பாருங்க, கத்தி எப்படி ஷார்ப்பாக இருக்கான்னு பாருங்க. பிளேடு மாதிரி இருக்கா? லைட்டாக இப்படியே இப்படியே சாப்பிட்றதுக்கு இப்படி பார்த்தோன்னா கிடிச்சு. நண்டு வந்து கடித்து சாப்பிட வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும். சில நண்டுலாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த நண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் இது என்னென்னா நண்டு கற்று அப்படின்வாங்க. நண்டோட ஓடு இருக்கு இல்லையா, நண்டோட ஓடை இதில் வச்சுட்டு இப்படி ஒரு அமுக்கு அமுக்குனாங்கன்னா போதும், சட சடன்னு உடஞ்சிரும். இதுதான் கத்தியோட கிட்டு. இந்த கிட்டுக்குள்ளே எல்லா கத்தியும் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வேணுன்றதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். கத்தி மனிதன் மாதிரி இருக்குன்னா, ஒரு சமயக்காரனுக்கு எப்போவுமே ஒரு கத்தியை பார்த்தா குதூகலமாயிருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வேலையில் ஒரு பெரிய பங்கு வந்து இந்த கத்தியோட தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் கத்தியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு தனி சந்தோஷம் வந்துருச்சு. ஒவ்வொரு கத்தியும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துவோம். இங்கே பாருங்களேன், இந்த கத்தியை அதிகமாக நாங்கள் எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிரில் சிக்கனு இல்லைனா ஒரு பெரிய ஒரு மட்டனு இல்லை ஒரு முழு ஆடு இந்த மாதிரி இதெல்லாம் கீறி நம்ம உள்ள மசாலா போடணும். இந்த மாதிரி கத்தி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கீறலாம். கசாப் கடை கத்தி இதை பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு விதமான கத்தி தான். என்ன அப்படின்னா, வெஜிடபிள் பூண்டு எல்லாம் நம்ம டேபிளில் வச்சு இப்படி வச்சு நம்ம வெட்டிக்கலாம். இங்கே இந்த கத்தி பார்த்தீங்களா, என்ன லோகன் மாதிரி அப்படியே திரும்பினா கையிலேருந்து கத்தி விடும். கோழியை நிற்க வச்சு இல்லைனா மட்டனை நிற்க வச்சு அப்படியே நம்ம இதை குத்தி விட்டோம் அப்படின்னா மசாலா உள்ளே ஈஸியாக இறங்கிரும். இதுவும் ஒரு வித்தியாசமான பொருள் தான். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஷார்பிங் ராடு. கத்தி இப்படி இருக்குன்னா இப்படி நம்ம தேய்ச்சிக்கிட்டோம்னா போதும், கத்தி பயங்கரமாக சாணாகும். இந்த கத்தியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணும்போது நல்லா வரி வரியாக வரும். டோட்டலாக வந்து கத்தியில் என்னென்ன டிசைன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டோம். இன்னும் காமிக்க முடியாத நிறைய டிசைன் இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க உட்காந்து சொல்லணும். ஆனால் நம்ம வாங்க வந்த கத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நம்மளோட வீடியோவில் சிக்கன் மட்டன் எல்லாமே சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணியிருப்போம். எல்லாமே இந்த கத்தியை வச்சு தான் அந்த மேஜிக்லாம் நடக்கும். இந்த கத்தி தான் நம்ம வாங்க வந்திருக்கோம். இன்னும் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு கத்தி நம்ம வாங்க போகிறோம். ஒவ்வொரு கத்தியும் எடுத்துடலாம். அப்படியே அந்த பாக்ஸை பாருங்கள்,
அதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய கத்தி பார்த்தா உங்களுக்கே தெரியும், சின்ன கத்தியும் இருக்குது பெரிய கத்தியும் இருக்குது. நம்மளுக்கு எந்த கத்தி வேணும்? ஆட்டுத்தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு ஒரே வெட்டு தான், ரெண்டு அப்படியே பிரிஞ்சிடும், அவ்வளோ ஹார்டாக இருக்கும். சில டைம் சம்பது காணிக்கிட்டே இந்த கத்தியை கொடுக்க மாட்டேன்னா பார்த்துக்கங்களேன், கத்தியை வச்சு வெட்ட தெரிஞ்சவங்க மட்டும்தான் வெட்டணும். சம்பது கண் இன்னும் தத்துக்குட்டியாக இருக்காரு, வேகமாக ட்ரைனிங் கொடுத்துட வேண்டியதுதான். இந்த சிசர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் நிறைய கடையில் கட் பண்ணுவாங்க. என் கடையில் நான் கிரில் சிக்கன் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிசர் கண்ணை குத்திடாதீங்க, தள்ளி வைங்க முதல்ல. இந்த கத்திலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு கோழியை இப்படி இப்படி இப்படின்றதுக்குள்ள டப்பு டப்புன்னு சின்ன சின்ன பீஸாக வெட்டிடலாம். எங்கே இதை வெட்டி காட்டுங்க. அவ்வளோதான், வெட்டியாச்சு பாக்ஸை. எந்த மாதிரி கத்தி வேணும்? வகை வகையாக இருக்குது கத்தி எல்லாமே. ஒரு வழியாக கடையை சுற்றி எல்லா கத்தியும் நான் பார்த்துட்டேன். நம்மளோட பர்ச்சேஸ் ஓவர். என்னென்ன கத்தியெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லாம் கட் பண்ணுறதுக்கு இதை வச்சு தான் கட் பண்ணுவோம். இதை வச்சுருவோம் சம்பதுக்கான பாக்ஸு பத்திரம் பாக்ஸோடு வைங்க. அம்மா அதுக்கடுத்ததாக வந்து இந்த கத்தி. இந்த கத்தி எதுக்குன்னா ஜாஸ்தியாக நம்ம மல்லி புதினாலாம் வெட்டுவோம் இல்லையா, அது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன்று. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் நம்ம கீறி எடுக்கிறதுக்கு இதுவும் சேம் ப்ராசஸ் அதே தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் எல்லாமே வந்து முள் இல்லாமல் போன்லெஸ் மட்டும் பிரித்து எடுப்போம், அதோட கத்தி இது. இந்த கத்தி காமனாக நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பது கானுக்கு பெத்த பீஸ் வேணும் அப்படின்னா பெத்த பீஸ் வெட்டுறதுக்காகவே இந்த கத்தி. இந்த கத்தி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வேணும். ஒருத்தர் வந்து இவர், இன்னொருத்தர் இவர். இது ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா கத்தி ஷார்ப்னஸ்க்காக இதையும் நம்ம வாங்கிடுவோம். கத்தி ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிஞ்சு. இதுக்கு செகண்ட் ஃப்ளோரில் இன்னும் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க சம்பூஜி. கத்தி எந்த அளவுக்கு நம்ம டிசைன் டிசைனாக பார்த்தோமோ அதே மாதிரி உணவு சம்மந்தமான நிறைய விதமான மிஷின் இங்கே வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றா பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை கல். நார்மலாக நம்ம ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி சைனீஸ் குக்கிங் நிறையா பண்ணுவாங்க, தோசையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. தோசை ஊற்றிட்டு இப்படி சுற்றி விட்டு நடுவில் மாவு வச்சு இப்படியே இழுப்பாங்க பாருங்கள், அந்த கல் தாங்க இது. நான் வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் இங்கே தான் நேரில் பார்க்குறேன். இது ஒரு வித்தியாசமான அடுப்பு, ஆனால் கரண்ட் அடுப்பு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டெலாம் நம்ம வச்சுருப்போம் சைனீஸ் அடுப்புன்னு சொல்லுவாங்க, இதுவும் அதே மாதிரி தான் கரண்ட்டு. இனி போகிற போக்க பார்த்தா கேஸுக்கு வேலையே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் நிறைய விதமான மிஷினரிஸ் எல்லாம் வெற்றி வச்சுருக்காங்க. இதில் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ஈஸி பண்ணுறதுக்காக நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம், எலக்ட்ரிக்கல்லையே சமைக்கிறது, இனிமேல் கேஸே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் இது அடுப்பு. என்ன சம்பதுக்கான ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒவ்வொரு ஐட்டமும் வச்சுருக்காங்க. ஒரு நாள் பத்தாவது போல இருக்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய நண்டு, எவ்வளோ பெரிய மீன் ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ள அடுக்கி வச்சுருக்காங்க. அப்பா இவ்வளோ பெரிய மீனை, இவ்வளோ பெரிய மீனை பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க ஒரு மீன் வருங்க. அதனால கம்முனு வச்சுட்டு போயிடுறேன். ஏன் சம்பதுகான் சொல்லுங்கான், இந்த கடை என்ன சொல்றது எந்த ஐட்டமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. உலக அவ்வளோ ஐட்டம் வச்சிருக்காங்க. ஐட்டம் இருக்குது, பாத்திரம் கத்தி ஹீட்டரும் இருக்கு பாருங்க. ஹீட்டர் வச்சிடலாம் போல இருக்கு. இந்த கம்பிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. தந்தூரி சிக்கனு இல்லை ரொட்டி போட்டு ரொட்டி எடுக்கிறது அதோட கம்பி தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் டெக்னிக், நிறைய மிஷினரிஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இந்த ஓவன் தான். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஓவனு, பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து டெம்பரேச்சர்லேருந்து செட் பண்ணுற மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பீஸா ஓவன் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு இருட்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லைட் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஓவன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் கேஸ்.
நீங்க பாத்துるீங்க சந்திரன் ஸ்டீல்ல தான் நம்ம இருக்கோம் கூட ரெண்டு பேரும் ஹைட்டா நின்னுட்டு இருக்காங்க யார் அப்படினா இவங்க தான் அந்த கடைக்கு ஓனர் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க கிட்ட கேட்கணும் அதனால தான் இவங்க இங்க நித்தி இருக்கோம் சம்பத் கான் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பொருள் பார்த்தோம் எந்த அளவுக்குனா மலை போல பார்த்தோம் அது என்னன்னா சொல்லவே முடியல அதனால இது என்னென்ன என்ன பர்பஸ்க்கு நீங்க இங்க குடுக்குறீங்க என்னென்ன பொருள்லாம் குடுக்குறீங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கோயம்புத்தூரை பொறுத்த அளவுக்கு சந்திரன் ஸ்டீல் அப்படின்னா தெரியாத ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய இடத்துல இங்க வந்து ஜாமான் வாங்கியிருக்கோம் சம்பதுக்கான் நீங்க ஆரம்பிங்க சொல்லுங்க இங்க வந்து என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன பர்பஸ்க்கு நீங்க வெளியே தரீங்க யாரெல்லாம் வந்து வாங்குறாங்க அதை பத்தி சொல்லிடுங்களேன் அதனால் எங்கள் சந்திரன் ஸ்டீல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் கமர்ஷியல் செட்டப் கமர்ஷியல் கிச்சனுக்குரிய செட்டப் வந்து ஒரு இடத்துல அதாவது ஈச்சனாரி பைபாஸ் ரோட்டில் ஒரு கம்ப்ளீட் செட்டப் இங்கே வச்சுருக்கோம் இதில் மொத்தம் 4 ஃப்ளோர் பின்னாடி ஒரு கமர்ஷியல் செட்டப் உடைய கிச்சன் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கோம் பேக்கரி கமர்ஷியல் பேக்கரிக்குரிய ஐட்டமு ப்ரொவிஷன் ஹோட்டலுக்குரிய கம்ப்ளீட் செட்டப்பு டேபிள் வேறு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் குக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே அதுபோல் எல்லா கம்ப்ளீட் செட்டப்பும் வச்சுருக்கோம் உங்கள் தேவையான கமர்ஷியல் கிச்சன் செட்டப்புக்குரிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கஸ்டமைஸ்டு ஃபேப்ரிகேஷன் முதற்கொண்டு ஃபேப்ரிக் ரெண்டு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் கம்ப்ளீட்டாக எல்லா அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபேக்ட்ரி யூட்டன்சில்ஸும் நம்ம தயாரித்து கொடுக்குறோம் இங்கே வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குன்னு இருக்காங்க ஜி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி பொருள்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு அதாவது இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் நாளைக்கு ஆரம்பிக்கணும்னா இன்னைக்கு நம்மகிட்ட வந்து எல்லாமே எடுத்துடலாம் ஒன் ரூஃப் சொல்யூஷன் ஃபார் ஹோட்டல் நீட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஓகே ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு ஒரு பேக்கரினாலும் சரி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டோ இல்லை பெரிய மல்டிகுஷன் ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஒன் ஷாட்டாக எடுத்துக்கலாம் இதுதான் நம்மளோட ஒரு இந்த ஃபுல்லாக இந்த 3 ஃப்ளோர்லேயும் பின்னாடி குடோனில் எல்லாத்தையும் வச்சுருக்கோம் கம்ப்ளீட்டாக இனோவேஷன் ப்ளஸ்ன்னு சொல்லி இப்போ புது கான்செப்டில் கம்ப்ளீட் கிச்சன் டிசைனிங் எல்லாமே பண்ணுறோம் அவங்க லேஅவுட்ஸ் மட்டும் பண்ணால் போதும் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே அவங்களோட ஃப்ளோர் பிளான்லேருந்து எப்படி வரும் ஒரு 3D கொடுத்துட்றோம் ஒரு AR மூலியமாகவும் அவங்களோட கிச்சனை இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு 3D ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நாங்களே டிசைன் பண்ணியே காமிச்சிருவோம் அருமையான கான்செப்ட் என்னன்னா சமையல் கட்டை வந்து செட் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம் அதை டிசைனாக கிடச்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக செட் பண்ணிடலாம் செட் பண்ணிவிட்டு நீங்களே எல்லாமே நம்மளே கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணி டெமோ வரைக்கும் எல்லாமே ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் எங்கே வரணும் ஒரு பிளம்பிங் லைன் எப்படி இருக்கணும் ஒரு ட்ரைனேஜ் செட்டப் எப்படி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனே நம்ம பண்ணுறோம் எனக்கு இங்கே வந்து தெரிஞ்சது ஒன்று என்னென்னா இவங்க பாத்திரம் மட்டும் சேல் பண்ணுறது கிடையாது கிச்சனும் இவங்க டிசைன் பண்ணி ஹோட்டலுக்கு உண்டான டிசைனும் இவங்க கொடுத்து டோட்டல் செட்டப்பும் கொடுத்துருவாங்களாம்மா உங்களுக்கு இதே மாதிரி டைரெக்டாக ஏதாச்சும் உங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்களேன் கண்டிப்பாக 9944-666-32 9944-666-32 இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து ரெண்டு நம்பர் டைரெக்டாக நாங்கள் ஸ்க்ரீனில் தரோம் உங்களுக்கு கிச்சன் சம்மந்தமான ஹோல்சேலாக இருந்தாலும் சரி ரீட்டெயிலாக இருந்தாலும் சரி ஹோட்டல் சம்மந்தமாக எந்த பொருள் வேணாலும் இங்கே கிடைக்குமா ரொம்ப முக்கியமானது ஹோட்டலுக்கு மட்டும் கிடையாது பேக்கரி வீடு எது வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் வேர்ல்டு ஃபுட் யூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க